வணக்கம். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னா தனுஷ்கோடி அரிச்சமுனைக்கு பக்கத்துல கரவளை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கவங்க. இப்ப நம்ம பாக்குறது வடக்கு கடல் பகுதி. இப்ப பார்த்தது வடக்கு கடல். இப்ப நம்ம மக்கள் இந்த கரவளை எழுதிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கதான் நம்ம போக போறோம். கரவளை எழுதிக்கிட்டு இருக்கிற பாருங்க. இப்ப கீக்கின்னு ஒரு வேன் வந்து ரோட்டு பகுதியில் திருப்பிச்சா, அந்த வேன் தான் கரவளை இழுத்த உடனே மீன்களை ஏற்றுறக்காண்டி நிறுத்தப்பட்ட வேன். நம்ம கரவளை பற்றி அப்புறம் போகலாம் அதுக்குள்ளே. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா 1964 புயலில் அழிஞ்ச பகுதியில், இப்படி வாடகாலங்கள் இந்த பகுதியில் வடக்க உள்ள கடல் பகுதியில் இப்படி திட்டு திட்டாக இருக்கும். இதுக்குள்ளே இந்த படகுகளை கொண்டு போட்டுக்கிடுவாங்க. தண்ணி வடு உடம்பும்போது மேலே தரை மட்டுமே இருக்கும், மணல் பகுதி. இப்போ அந்த வாடகால பருவகால நிலைமையில் வந்த உடனே தண்ணி மேல் புறம் வந்துடும், ரோட்டை நெருக்கி வந்துடும். இந்த வடக்கு சைடு இந்த பார்த்திலா, அதில் ஒரு குட்டி குட்டி துறைமுகங்களாக இருக்கும். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வடக்கு உள்ளதை பார்த்தோம். இப்போ தென்புறத்தில், ரோட்டுக்கு தென்புறத்தில் இருக்கிற கடல் பகுதியில் சலங்க வலை என்னும் ஒரு வலையை வச்சு மீன் பிடிச்சிட்டு மீன் கழிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அரிச்சமனைக்கு போகலாம். இப்போ தனுஷ்கோடி அரிச்சமுனை காலையில் 7 மணி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். தனுஷ்கோடி அரிச்சமுனை வந்தாச்சு. வந்த உடனே இங்கே மக்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்குது, இந்த சுற்றுலாத்தலம் என்னளவுக்கு இங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ சுற்றி காமிக்கிறோம். அந்த பகுதியில் பொழுதுகாலத்தில் வரப்போகும்போது சூரியன் கிளம்புற பகுதியில் வரும்போது கொஞ்சம் வீடியோ கம்மலாக காமிக்குது. இப்போ அப்படியே சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் வந்து இறங்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறது. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணால் அங்கே உள்ள கடைகள், அங்கே நட்டப்பட்ட கோபுரங்கள். இந்த பாருங்கள் பக்கத்தில் வடக்கு சைடு இருக்கிற அந்த திட்டு, அதாவது மணல் திட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து தென்புறத்தில் அந்த சலங்க விளைவிச்சு மீன் பிடிச்சவங்க அந்த மீன்களை கழித்து போடுற காட்சி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மீன்களை கழிச்சிட்டு அவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். தனுஷ்கோடியை பொறுத்தளவுக்கு அங்கனிக்கிலேயே ஒரு சின்ன குடிசையை கட்டி அங்கனிக்கிலேயே பந்தல் போட்டுக்கிட்டு அங்கனிக்கிலேயே அந்த வலையை விட்டு மீன் பிடிக்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, சின்ன சின்ன படகுகள் கடல் மேலே கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். 2 கிலோமீட்டரில் கிடக்கிறத இலக்காத போடுறா.
முரல்றா 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 நீங்க யார்ல பேசு பெரிய பாறை சுண்டுபொடி குழஞ்சா இன்னைக்கு எல்லாம் கலந்து வந்திருக்கு. மீன்களை அள்ளி வேனில் ஏற்றுட்டோம். அது வரைக்கும் நம்ம 1964 அழிஞ்ச பகுதியில் இதுவும் ஒன்று. அந்த பகுதியில் அழிஞ்சதில் இந்த சர்ச்சை சுற்றி தான் வந்து நிறைய வந்து முக்கியமான இடங்களே இருந்திருக்கு. நிறைய கனவுகளோடு தூங்கிக்கிட்டு இருந்த அந்த மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய புயல் ஏற்பட்டு நிறைய மக்கள் அதில் அழிஞ்சிட்டாங்க. தனுசுக்கோடிய முட்டிலும் கடலுக்குள்ளே போயிருந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குற கிணறு வந்து நல்லதண்ணி கிணறு. இன்னுமே இந்த பகுதியில் நல்லதண்ணி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி அழிஞ்ச பகுதியில் பக்கத்தில் உள்ள ஆஃபீஸுகள்லாம் நிறைய இருந்திருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பக்கமக்கமாக அந்த கப்பல் பிடிக்கிற துறைமுகங்கள் எல்லாமே இருந்திருக்கு. தமிழ் திரைப்படத்திலிருந்து பல திரைப்படங்களை, பல மொழியல் திரைப்படங்களில் வந்து இந்த தனுசுக்கோடி எடுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த தனுசுக்கோடியில் அதுவும் இந்த சர்ச்சை எடுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பக்கத்தில் அழிஞ்ச இடங்களையெல்லாம் நம்ம மீண்டும் நம்ம பார்க்கலாம். அங்கே வந்துக்கிட்டு சுற்றுலாத்தலத்துக்காக வேண்டி, இங்கே வந்து சுற்றுலாத்தலம் வர்ற மக்களுக்காக வேண்டியே இங்கே கடலில் எடுக்கிற பொருள் எல்லாத்துலேயுமே அழகான பொருள்கள் தயாரிக்கப்பட்டு சும்மா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கும் அப்படி ஒரு பொருள்களை வச்சுருப்பாங்க. சுற்றுலாத்தலத்துக்கு வந்தவங்க வாங்கிட்டு போங்க. மறுபடியும் படிப்போம். இப்போ நம்ம பார்க்குற கல் வந்து முரக்கல். இதுக்கு பேர் கடலில் மிதக்கக்கூடிய முரக்கல். இது வந்து காரக்குமாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கையை வச்சு எடுத்தோம்னா அவர் அந்த கல்லில் வச்சு அந்த காலத்தில் 1964 முன்னாடி புயல் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்துருக்கு. இன்றைக்கு வர இப்படி அது தன் சுயமாக நிற்கிதுன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த கோயிலை பற்றி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்தால் நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைப்படங்கள் பூரா இந்த கோயிலை எடுத்து எடுத்தால் சுற்றி இருக்கிற அழிஞ்ச இடங்களையும் எடுப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே உள்ள இருபுறமுமே இந்த கடைகள் இருக்குது. நமக்கு தேவையான பொருள்களை வாங்கி சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு எங்கே போயிட்டோம்னா பூமிக்கில அழிஞ்சிருக்கிற பகுதி. இப்போ புதுசாக கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் பக்கத்தில் பாருங்கள், அழிஞ்ச பகுதிகள். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு சம்மந்தப்பட்ட பிசிறி ஆஃபீஸுகள் இருந்த இடங்கள். மீண்டும் நம்ம சர்ச்சுக்கில் வரணும். உள்பகுதியில் இது வந்து பீடம்னு சொல்லுவாங்க, அந்த சிலைகள் எடுக்க வேண்டிய இடம். இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு. அந்த நினைவாற்றலாக தான் இன்றைக்கு ஒரு பீடம் ஒன்றும் அங்கே அமைக்கப்பட்டு ஒரு சின்ன படங்கள் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நினைவூட்டுறதுக்காக வேண்டி, சும்மாவே இருக்குன்னு சொல்கிறக்காண்டி இப்போ அதை புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலையும் புதுப்பித்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மக்கள் மத்தியில் ஒரு நினைவு ஆலயமாக இருக்கும் கடைசி வர. ஏன்னா இடியும் தர்பாரில் இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். ஏன்னா பல வரலாற்று படைப்புகளை இன்றைக்கி இருக்க வேண்டிய தனுசுக்கோடியில் இந்த சர்ச் ஒன்று. என்னப்பா ஃபஸ்ட்ல இருந்து இன்னுமாப்பா இந்த மீனை புறக்கிறீ அப்படின்னு நீங்க கேட்கலாம். மீன் 1 டன் மீனுங்க. அதுல பொன்னாம்பாறை இருக்கு, சூவாறை இருக்கு, சர்க்கார் பாறை இருக்கு, மஞ்சப்பாறை இருக்கு. இப்படி பாறை வகையிலேயே ஒரு 6 பாறை இருக்கு.
அப்புறம் வந்து இப்படி பாறை வகையில் கருங்கிணி பாறை இருக்கு, இப்படி கருங்கிணி பாறையில் சின்ன பாறை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்குனா அப்புறம் உரல் மீன் இருக்குது, மூலா மீன் இருக்குது, கரவுளி மீன் இருக்குது. இப்படி செக்ஷன் செக்ஷனாக பிரித்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காண்டி இங்கே இருந்தே பிரித்து கொண்டு போயிட்டால் அந்த வண்டியில் ஏறிட்டு போகும்போது எளிமையான முறையில் இருக்கும். நம்ம இதுவும் மட்டும் இங்கேயே புறக்கிற முடியாது, மொத்த மொத்தமாக இப்போ அவசரமாக புறக்கிறதுனால இனி வண்டியில் கொண்டு போயும் புறக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடையில் மொத்தமாக 10-20 கூடையாவது குறைக்க வச்சுக்கிட்டா ஒவ்வொரு மீனாக நம்ம தூக்கி விடுவாங்க. தூக்கி விட்டு போனால் இந்த ரோட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் தூரம் நீங்களே அந்த ரோட்டுக்கு போகிறந்தா, அந்த ரோட்டில் வண்டி நிற்கிற வண்டி ஃபஸ்ட்டில் காட்டினோமா கீக்கின்னு ஒரு சத்தம் போட்டு, அந்த வண்டியில் கொண்டு போய் இந்த மீன்களை பூரா தட்டணும். அப்படி தட்டினா தான் அந்த மீன்களை கொண்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற டைமே நமக்கு வந்திருக்கு. இப்போ தான் ஒவ்வொரு கூடையாக அப்புறப்படுத்துகிறாங்க. இப்போ அப்புறப்படுத்துறதோட என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு கூடையும் ஆணோ பெண்ணோ சிமந்து கொண்டு போகிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சிமந்து கொண்டு போய் தான் நம்ம தட்டணும் அந்த வண்டியில். அந்த சிமந்து கொண்டு போய் நம்ம தட்டுற காட்சி என்னங்கிறத பார்க்கலாம். சாதாரண வேலை இல்லைங்க, கரவளை இழுத்துட்டு உடனே போனால் கொண்ட முன்னே விடிய 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 அந்த வேலை தொடங்கின இருந்து மீனை கொண்டு போய் முடித்து விற்கும் மட்டும் வேலை தான். நம்ம புறக்கிறதையக்கே இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஒரு வீடியோவை நம்ம அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னுங்கிறத முழுசாக நம்ம காட்டணும். 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு வீடியோ கொடுக்குறோம் இவ்வளோ விஷயத்தையும். ஆனால் 10 மணி நேரம் கஷ்டப்படுறத 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் விஷயத்தை நம்ம கரெக்டாக காமிக்கணும். இந்த ஒரு கூட தட்டியாச்சு, 2 கூட தட்டியாச்சு, 3 கூட தட்டியாச்சுன்னு சொல்கிற மாதிரி இப்போ 3 கூட மீன் என்னமோ தட்டியிருக்காங்க. அடுத்தடுத்து மீன் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வச்சு ஒரு புறக்கு புறக்கிறாங்க. அந்த மீன்களை முரல் மீன் லாக்கா புறக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இறக்குறது ரியாலிட்டி நம்ம பார்க்கலாம். சூவாராக இருக்கணும். பகல் இந்த மீன் வாங்க. ஃபஸ்ட்டு காட்டின வண்டியில் இப்போ மீன்களை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.